ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரான்ஜெட் ஒன். இதுக்கு முன்னாடி விதான்சாதா விலாக் பண்ணுவோம், அப்புறம் எம்ஜி ரோட் விலாக் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்ஸ். நிறைய பேர் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் விலாக் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க, தனியாக வேறு சொல்லியிருந்தீங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில். இன்றைக்கி யார்லாம் நம்ம கூட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லக்கி, அவன் ஃபுல் நேம் அபிஷேக், அப்புறம் கணேஷ் இருக்கார் நம்ம ரெகுலர், அப்புறம் வந்துட்டு வாங்க ப்ரோ ஃப்ரேம் வாங்க, இவர்தான் தான் கேமரா, இதுதான் நம்ம ஃபஸ்ட் விலாக் கேமராவில் பண்ணுறோம். நம்ம தோஸ்து நேம் சக்தி, சக்தி இருக்காரு, கணேஷ் வருவாரு, சக்தி நாராயணன். இப்போ கணேஷ் வாங்க, நம்ம கணேஷ் வந்துட்டு ரொம்ப சைட் பண்ணாரு, வாங்க கணேஷ். இல்லை இந்த விலாகுக்கு நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட் விலாகில் நாங்கள் மூணு பேர் பேக்கில் அபிஷேக் இருக்கோம், நம்ம விலாக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட், கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் தமிழ் விலாக் யாருமே பண்ணலாம்னு நம்ம பண்ணலான்னு வந்தோம். இப்போ நம்ம கேரக்டர் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு இருக்குது, ஷாப்பிங் மால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது, ஃப்ரெண்டில் போனீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுனா பார்க்கணும்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு, கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு கேமரா இந்த சைடில் காட்டுறேன், என்னெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது எல்லாம் பாருங்கள் பாருங்கள். அப்படியே காமிங்க, இப்போ அப்படியே அவர் என்ன காமிச்சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமராவில் எடுக்கிறோம், அங்கங்கே ஷேக் ஆகும், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம மெயின் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு ஃபுட் பார்க்கலாம், அப்புறம் சில ஷோரூம் முடிஞ்சால் ஷோரூம்குள்ளே போகலாம், வாங்க நம்ம போகலாம், லெட்ஸ் கோ. மொபைல் கேசஸ், சம்திங் வேறு எதாவது வேணும்னா நீங்கள் வரலாம். மொபைல் ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கேசஸ்லாம் பயங்கரமாக கிடைக்கும், சரியான இதுங்க, ப்ரைஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. நம்ம ட்ரை பண்ணால் என் மொபைல் கேஸ் இருக்கானு வாங்க போகலாம். டிஷர்ட்ஸ்லாம் சரியான சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸு, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸும் இருக்குது, எக்ஸ்பென்ஸான ஷோரூம்ஸும் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஷோரூம்ஸும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூ பண்ணலாம், இப்போ நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் ரேக் கேஸஸ் இருக்குது, இதை தாண்டி நம்ம போனோம்னா எனக்கு சும்மா தான் வாங்கணும், நாங்கள் பார்க்கலாம். இது டூ இன் ஒன் சேஃப்டி கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் கேசஸில் இப்படிலாம் இருக்குது, பிகாஸ் என் ஃபோன் கேஸ் வாங்கி ஆகணும், மஸ்தாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ் கேட்போம், நம்ம இது வாங்கலாம், என்ன ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரே வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு, ரெட் கலர் வாங்கியிருக்கோம், சீப் அண்ட் பெஸ்ட்டுன்றது. உங்கள் ஸ்கேல் கேமரா டோட்டலி பார்த்துட்டோன்னே, எங்கள் பிகாஸ் நம்ம கேமராவில் எப்பவுமே விலாக் எடுக்க முடியாது, நம்ம ஃபோன் எடுக்கிறதுக்கு ஸ்க்ராச் ஆகிருக்கு ஏற்கனவே, அதுக்கெலாம் நம்ம விலாக் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஜிபே பண்ணிவிட்டு இதை வாங்கிடுவோம். ப்ரைஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம 200 வாங்கியிருக்கோம், சரியான டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் தராங்க பையன். ஓகே, இப்போ வாங்கியாச்சு நமக்கு ரெட் பேனல்கேந்து. இப்போ நம்ம கடையில் இருக்கிறவர் சொல்லுவார் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் மொபைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுங்க. என்ன மொபைல் பவுச், சபி எலக்ட்ரானிக்ஸ், பவர் பேங்க்ஸ், ஹெட்ஃபோன், இயர்ஃபோன், சார்ஜர்ஸ், டாட்டா கேபிள்ஸ், பவர் பேங்க்ஸ், சபி மொபைலே சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் சப் மில் ஜாயேகா, ஆல் அவைலபிள். ஒரு பேனல் வாங்கிருக்கோம், வாங்க முடிஞ்ச நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கலாம். கேமரா மைக் வேணும், நீங்கள் ஜிபே எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்குது எல்லா மொபைல் இது இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஜோன்,
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் இது ஒரே இதுதாங்க, ஃப்ரெண்ட் ஜோன் மொபைல் ஜோன். சரியா இருக்குல்ல, இப்போ நீங்க பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஷோரூம்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே, ஆனால் இங்கே கேர்ள்ஸுக்கு கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. நீங்கள் கேர்ள்ஸ்க்குலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக ஷாப் பண்ணலாம். இதுதான் மெயின் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இன் பெங்களூரு. ஃப்ரெண்டில் போகும் சில ஹோட்டல்ஸ் இருக்குது, பட் ஆனால் இந்த சைடில் ஹோட்டல்ஸ் எதுவுமே பார்க்கல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கண்டென்ட் சரியாக இருக்குது. நீங்கள் இவர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒன்றாரம் என் ஃபோன் கேஸ் வாங்கும் போதுலாம் இவர் சொல்லுவார். நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் கிடைக்காத ஒரு விஷயமே எதுவுமே இருக்க முடியாது. முக்கியமாக பெங்களூரில் மெயினான இடமே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான். உங்களுக்கு எங்கே போனாலும் சென்னையில் போனால் உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, பட் ஆனால் சென்னை போன இல்லை சொல்ல தெரியாது. இவர் சென்னையால் தான், ஸோ இது சென்னை சிட்டிசன். இவர் சொல்லுவார் சென்னை பற்றி, பட் என்ன பெங்களூர் சிட்டிசனாக இருக்க நான் இப்போ கிறிஸ்மஸ்னால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்கோசம் தான் இவ்வளோ டெக்கரேஷன் அப்படிலாம் இருந்திருக்காது, பட் ஆனால் நிறைய தமிழ் சாப்பிட்டு உடனே எப்பயுமே கமர்ஷியல் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் இங்கே பெங்களூர். பட் ஆனால் நீங்கள் கம்பல்சரி மாஸ்க் போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம், ஏன்னா 2.0 அட்டாக் ஆகுது, அது அப்படி இது அப்படின்னு சொல்கிறாங்க. 2.0 அட்டாக் ஆகாமல் இருக்கணும். இப்போ நம்ம போகலாம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில். எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு எக்கச்சக்கமான ஷூ ஷாப்ஸ் அதே இதுன்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த லைனில் என்ன இருக்குது அவுட் ஃபோகஸில். பட் ஆனால் இங்கே நான் பேசுகிறது ஸ்டாப் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம், காட்டி லாஸ்ட் எண்டில் பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறீங்க சொல்லிருக்கீங்க? அப்கோர்ஸ் கணேஷ். கணேஷ் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறனால இத்தனை நாள் பண்ண வ்ளாக்லாம் வேறு கம்மியாக இருந்தாங்க. இந்த இப்போ நிறைய பேர் இருக்காங்க வ்ளாக்லாம், அதனால் கணேஷ் கொஞ்சம் ஷேப் பண்ணாரு. இப்போ கணேஷ் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவார். ஓ சொல்லுங்கள் கணேஷ். நம்ம வீடு கிட்டேருந்து, நான் எங்கள் வீடு கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் போய் வாக்கில் வந்துட்டோம். ப்ரோ வரல, ப்ரோ பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜானங்கள் வர முடியல அவர்னால, ஏன்னா அவருக்கு இன்னும் கிறிஸ்மஸ்னால அவர் வர முடியாதவனா, பிகாஸ் அவர் கிறிஸ்டியன் ஆக்சுவலாக, ஸோ அவர் வர முடியாது. ஆனால் சரியாக ஷாப்பிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட். அவர் இன்னொன்று இது கூட இருக்குன்னு, நாங்கள் சிவாஜி நகர் அங்கே கூட நம்ம வ்ளாக் பண்ணலாம். இப்போ வாங்க போகலாம். நாங்கள் இங்கே நிற்கனாலும் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது, அதுக்கோசம் நாங்கள் இங்கே கட் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்லேருந்து காட்டுறோம் என்னெல்லாம் இருக்குது, எக்கத்துக்கான ஷோரூம்ஸ் இருக்குது. எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஃபுட் கண்டென்ட் இல்லைன்னு இங்கே கூட இருக்குது. ஒரு எப்படி 1945 இருக்குன்றாங்க. வாங்க பார்க்கணும். எஃபிபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா எஃபிபி சாங்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு காட்டன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே எஃபிபிக்கு வரலாம். பண்ணல அது ஒரே ரீசன் கொஸ்தா நாங்கள் பண்ணுறோம். சரி வாங்க போகலாம். யூஎஸ் போலோவில் சேல் பண்ணிருக்காங்க. யூஎஸ் போலோவில் சேல் போயிட்டுருக்கு. பாய் 3 get 3 free செம ஆஃபருங்க. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் இருக்கிறவங்க தமிழ் ஆடியன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா தெரிய பார்க்கலாம். யூஎஸ் போலோ காட்டுங்க. அது பக்கம் இருக்குதுல ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% ஆஃப் தான். ஷூ ஷூ இங்கே நீங்கள் ஷூக்கெலாம் வந்தீங்கன்னா சரியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நைக்கி ஷோரூம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், முன்னாடி போய் பார்க்கலாம். கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ் மேலே பாருங்க போர்ட் நெக்ஸ்ட் இயர் கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நாங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு ஸ்பீட்டில் தான் நின்றுருக்கோம். அப்படியே லக்கி காட்டுங்க ஃப்ரெண்ட்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லக்கி லக்கி வந்துட்டு ஃபுட் வ்ளாகில் வருவான் நிறைய. நீங்கள் வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வ்ளாகில் சொல்லியிருக்கேன், என்னோடய ஃபேவரட் ஷோரூம்னா ரேமோன்ஸ் கூட இருக்கீங்க. லைட்டிங் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே நார்மல் டைமில் வந்து இப்படி இருக்குமா தெரியல. நமக்கு இப்போ நாங்கள் நடு ரோட்டில் போயிருக்கிறோம், ஏன்னா கார் வரல. கார் வந்துச்சுன்னா நாங்கள் சைடில் வந்துடுவோம். நம்ம கணேஷ் எதுவுமே பேச மாட்டோம் சார். கணேஷ் பேசுங்க. நானே பேசிட்டு வந்துட்டுருக்கேன். வர வ்ளாகெல்லாம் பேண்டலூன்ஸ் காட்டுங்க. எங்களை காமிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணலாம் ஃபுட்டு அண்ட் டீ பண்ணுவோம். மொத்தம் இது முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக டயர்டில் இருக்கும், அப்போ நம்ம ஃபுட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் இது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம். சின்ன பசங்களுக்கான டாய் வேர்ல்ட் இங்கே இருக்குது. டாய் வேர்ல்ட் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க நிறைய பேர். நான் கூட சின்ன பாப்பாவாக இருந்தேன்னா டாய் வேர்ல்டுக்குள்ளே நேரத்துக்கு பூந்து எல்லாத்தையும் பங்கம் பண்ணிருப்பேன் வாங்கிட்டு.
பட் ஆனால் இப்போ நான் நம்மளால் வாங்க முடியாது, போனால் எல்லோரும் நம்மளே அசிங்கமாக பார்ப்பாங்க சின்ன பசங்களாடான்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷோரூம்ஸ் இருக்குது, ஜுவல்லர்ஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் கோசம் தாங்க இவ்வளோ ஜனம், கிறிஸ்மஸ் இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணிருக்கலாம். பட் ஆனால் மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். ஆனால் இந்த விளாக் நாளைக்கு தான் ரீச் ஆகும், அதனால் என்ன சொல்லுவாங்க இது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் நம்ம சாண்டா கிளாஸ் இருக்கிறாரு, கிறிஸ்மஸுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தமிழ்நாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டா ஷோரூம் இங்கேயும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் பாட்டா, நான் கூட ஒரு மிகப்பெரிய பாட்டா ஃபேன், யூஸ் பண்ணுறது எல்லாமே பாட்டா ஃபேன் தான். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு பிக் எடுத்துட்டு மறுபடியும் விலாக கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு ஆய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா நானே கேமராக்கு வந்துட்டேன், ஏன்னா யாருமே கேமரா விலாகில் தெரியல. இப்போ அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. லக்கி வாடா ஃப்ரேம்குள்ள, லக்கி மை கசன், அப்புறம் இவர் கணேஷ் தெரியும் உங்களுக்கு நம்மளோட, இவர் பேர் மறந்து மறந்து போயிட்டுருங்க எனக்கு. சக்தி உங்களுக்கு நிக் நேம் தான் இருக்கலாம், அதை சொல்லலாம். ஷான், ஷான் இன்ஸ்டாகிராம் ஐடியா அது சேம் தான், இன்ஸ்டாகிராம் ஐடியா நாங்கள் தரோம் கீழே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷோரூம்ஸ் இருக்குது, ஒரு ஃபன்னுக்கோசம் வ்ளாகுன்னெலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நானே கேமரா வாங்கிக்கினேன் பிகாஸ் எல்லோரும் ஃப்ரேமில் வரணும். எக்கச்சக்கமான ஷோரூம்ஸ் இருக்குதுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஷாப்பிங்க்கெலாம் உங்களுக்கு சரியாக யூஸ் ஆகும். அதை தாண்டி ஃபுட்டுக்குன்னு வரலாம். இப்போ நான் மொபைல் கேஸ் வாங்கினேன் தெரியுமா, சரியான டிஸ்கவுண்ட் அதெல்லாம் 300 சம்திங் சொன்னாங்க, நாங்கள் 250-300 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்கோம். வந்துட்டு பேக் இதுக்கு கை வலிக்குதுங்க, கேமரா பிடிச்சி இருக்க முடியல, அவங்களே கொடுத்துடலான்னு இருக்கேன். அவங்க ரொம்ப பொறுமையாக வராங்க, ஏனே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதனால் பேசணும். ஷான் விலாகுன்றது எல்லோரும் பேசணும், நீங்கள் பேசுங்க. இப்போ எதனால் பேசலாமே, ஃபஸ்ட் நம்ம கணேஷ் கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். அவர் தான் அப்போலேருந்து பேசாமலே இருக்காரு. சரி பாருங்க, அவரே கணேஷ் கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். கணேஷ் தலைவரே பேசுங்க, அவர் கண்டென்ட் கேட்குறாருங்க. டக்குன்னு என்ன பேசுறதுன்னா நாங்கள் ப்ளாகில் எல்லாமே தாங்க பேசுறோம். கணேஷ் வாங்க. கணேஷ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லோரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க மாஸ்க் போட்டு. இப்போ நானும் போட்டுக்கிறேன், அது ஒரு ரீசன் கோசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:00 ஷாப்ஸ்லாம் க்ளோஸ், 9:30. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். லாக்டவுன், ஆமாங்க, பெங்களூர்லாம் நியூ இயருக்கு லாக்டவுன் போட்டிருக்காங்க. 10:00 to 2:00 ஃபுல் மிட் நைட்லாம் 8:00 நாங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட முச்சாச்சு விலாகு. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னா அவள் வெஸ்ட் சைட் போகலாம், அங்கே ஒரு விலாக் இருக்குது போகும்போது போகலாம். அப்புறம் ஃபுட் விலாக் சொன்னல, ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அது ஒன்று பண்ணலாம். ஃபுட் இங்கே இங்கே சைடில் என்னென்னா ஃபுட் இருக்குது அதை நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு பேசி பேசி வாங்க. அப்படி முன்னாடி காமிச்சிட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கு பிக் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அதாவது இப்போ நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட் விலாக் இங்கே முடியுது, அவ்வளோதான். அங்கே பீட்ரிங்லேருந்து ஷோரூம்ஸ்லாம் எவ்வளோ இருக்குங்க. ட்ரெஸ் வாங்க, ட்ரெஸ் வாங்கணும், சாட வாங்கிட்டு பாருங்க. ஃபோன் கேஸ் வாங்கினது ரொம்ப நல்லா போச்சுங்க, நான் அப்போலாம் இப்படியே தான் வச்சுட்ருக்கேன், வச்சுருவேன் நினைக்கிறேன். நைட்டுக்குள்ள ஸ்வீட் சாய்க்கு வந்துருக்கோம், ஒரு சாப்பிட்லான்னு ரொம்ப டயர்டாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் என்னலாம் இருக்குது உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் ரெண்டு, அப்புறம் சாண்ட்விச் ஒன்று, வெஜ் பர்கர். இங்கே பார்த்தீங்கன்னா சீப்பர் டெஸ்டிங் நல்லாயிருக்கு பிகாஸ் கொரோனா அவேர்னஸுக்கோசம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். எல்லாமே சானிடைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சானிடைஸ் தான் தராங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே கூட. இப்போ அவங்க ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. நம்ம கடை ஓனர் சொல்லுவார் இங்கே என்னலாம் இருக்குது, அப்புறம் இது எதுக்கெல்லாம் இப்போ அவர் சொல்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார், நல்லா இருக்குது. What are the things you are having here? We have chicken burger, chicken sandwich, crispy chicken. Okay. You are having tea also, no? Yeah, we have tea. We okay. have 16 varieties of tea. 16 varieties of tea. அங்கே நம்ம டீயும் ட்ரை பண்ணலாம். இங்கே இது சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயும் ட்ரை பண்ணலாம். ஹர்பல் சாய் அண்ட் நாங்கள் எங்கள் கான்சர்ட் பண்ண நினைக்கிறேன் பேட்டில் ஸ்ட்ரீட்ல. பேட்டில் ரூம்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் இது, நீங்கள் அந்த கட்டில் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நான் உங்களுக்கு லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் லிங்க், இந்த கடையோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம். இன்னொன்று டீயும் ட்ரை பண்ணலாம், 16 வெரைட்டிஸ் டீ இருக்கும், ட்ரை பண்ணுவோம். வித்தியாசமா கேள்விப்படுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தூக்குது நமக்கு. இவனும் கேட்டுனுக்கிறான், கணேஷ் கேட்டுனுக்கிறான் ஆனால் அவன் ஸ்ட்ரீட் சாய் வாங்கிட்டான். ஆனால் மஸ்தாக இருக்குது ஸ்ட்ராபெரி டீ, ராட் பேஸ்டில் சூப்பராக இருக்குது. தெரிஞ்சு ஓகே செம்மையாக இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விலாக் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ண விலாக்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தட்ஸ் ஆல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, இது நாங்கள் பண்ணுறோம், ஒரு ராக் பண்ணுறோம்.